Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Alhamdulillah alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya lawla an hadanallah. Wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-aziz. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nabiyyu قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما تركت بعدي فتنة على الرجال من النساء متفق عليه أنيت بغلوم வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் ஊடாகிய பள்ளி வாசலில் ஒன்றுகுலும் இருக்கும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே தேடக்கூடிய காசி பணங்கள், சொத்து சுகங்கள், பட்டம் பதவிகள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை விட்டும் திடீரென்று நாம் மறைந்து விடுவோம், போய்விடுவோம், மௌத்தாகி விடுவோம். எம்மை மௌத்தாகி கொஞ்ச நேரத்திலே கொண்டு போய் தொழுவித்து குளிப்பாட்டி கபன் செய்து அடக்கம் செய்து விடுவார்கள். அந்த கபருடைய வீடோ புழுபூச்சிகள் நிறைந்த இடம், ஒரு தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம். அந்த இடத்திலே எம்முடைய காசி பணமோ, சொத்து சுகமோ, பட்டம் பதவியோ, கடகன்னிகளோ ஒன்றுமே அங்கே வரமாட்டாது உதவிக்காக வேண்டி. அந்த தனிமையான இருள் நிறைந்த வீட்டிலே எமக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றுதான் தக்குவாவும் உரையச்சமும், எம்முடைய சாலிகான நல்லமல்களும். எனவே இக்கட்டான கட்டத்திலே எமக்கு கை கொடுக்கக்கூடிய, எம்முடைய கபரை விசாலமாக்கக்கூடிய, கபரை வெளிச்சத்தை, கபரிலே வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தக்குவாவையும் சாலிகான அமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா உலகத்திலே அவனுடைய தரத்தீப், அவனுடைய முறை, அவனுடைய சுன்னத், மனிதர்களுடைய சிந்தனைக்காக வேண்டி ஏகன் ஒருவன் அல்லாஹ், அவன் மாத்திரம் தான் தனித்தவன். மற்ற அனைத்தையும் உலகத்திலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இரட்டையாகத்தான் படைத்து வைத்திருக்கிறான். இரவையும் பகலையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். வானத்தை படைத்து மாத்திரம் வைக்கவில்லை, பூமியையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். வெளிச்சத்தை மாத்திரம் படைக்கவில்லை, இருளையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். சந்தோஷத்தோடு மனிதனை வாழ வைக்க மட்டுமில்லை, துக்கத்தையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். ஏழைகளை மாத்திரமல்லாமல், அல்லது பணக்காரர்கள் மாத்திரமில்லாமல், ஏழை பணக்காரன் அடிப்படையிலே எதை ஒன்றை எடுத்து நோக்கினாலும் இரட்டையாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அதே போன்றுதான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்ற அடிப்படையிலே ஆணையும் பெண்ணையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உலகத்திலே படைத்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஆண்களையும் பெண்களையும் படைத்து, பெண்களுக்கு ஆண்களுக்கு துணையாக பெண்களையும், பெண்களுக்கு உதவியாக ஆண்களையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா படைத்து, இந்த பெண்களை உலகத்திலே மிக சிறப்பானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்தை, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தை, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்புள்ள காலத்தை எடுத்து நோக்கும் பொழுது, அந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு இருந்த கஷ்டங்கள், பெண்களை வதைப்படுத்தப்பட்ட முறைகளை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, பெண் சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்களை ஒரு கணக்கெடுக்காத ஒரு சமுதாயமாக, ஆசைகளை அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசையை அடக்கக்கூடிய ஒரு பொருளாக, இச்சையை அடக்கக்கூடிய ஒரு பொருளாக, அது மட்டுமில்லை இனத்தை பெருக்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு மெஷினாக, இப்படியாகத்தான்
அந்த பெண்கள் சமுதாயம் ஆரம்ப காலத்திலே பாவிக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமில்லை, அவர்களுக்கு மாதாந்த ருது ஹைல் என்று சொல்லக்கூடிய மாதத்துக்கு ஒரு விடுத்தம் வரக்கூடிய அந்த இரத்தம் வரக்கூடிய காலகட்டங்களிலே அல்லது பிள்ளை பெற்றுடைய காலகட்டங்களிலே அவர்களோடு உண்டாக சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக வருங்கள் என்றார்கள். கணவன் மௌத்தாகிவிட்டால் இன்று அனுஷ்டிக்கப்படக்கூடிய 4 மாதம் 10 நாள் என்ற இத்தா அந்த சந்தர்ப்பங்களிலே ஒருவரிடமாக அனுஷ்டிக்கப்பட்டது மாத்திரமல்லை, பறவைகளை கூட்டுக்குள்ளே வைத்து எப்படி உணவு கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று அவர்களை ஒரு ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு பறவைகளுக்கு உணவு கொடுப்பது போல் அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக அந்த பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அமைக்கப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமில்லை, அவர்கள் எந்த அளவு என்று சொன்னால் அவர்கள் பிறந்து விட்டாலே அந்த சமுதாயத்துக்கு கேவலம் என்று நினைத்து பெண்களை உயிரோடு குழிவெற்றி புதைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் அந்த காலம் கணிக்கப்பட்டது. இப்படியாக அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படாமல் இருந்த அந்த காலத்திலே எந்த அளவு என்றால் சொத்துகளுடைய உரிமைகள் கூட அவர்களுக்கு இல்லை. இப்படியாக கீழ்த்தரமான ஒரு மோசமான சமுதாயமாகத்தான் பெண்கள் கணிக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது உலகத்துக்கு வந்தார்களோ, எந்த அவர்கள் அவதரித்தார்களோ அன்றிலிருந்து அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்னென்ன உரிமைகள் உலகத்தில் வேண்டுமோ அத்தனை உரிமைகளும் அவர்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. எண்ணியத்துக்குரியவர்களே, இன்று மேற்கத்திய வாதிகள் ஐரோப்பிய வாதிகள் சொல்வது போலல்ல பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று வாதாடுகின்றார்களே, மாஷா அல்லாஹ் இஸ்லாம் கொடுத்திருப்பது போன்று எந்த ஒரு மார்க்கமும் சமயமும் பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. அந்த அளவு பெண்களுக்குரிய உரிமைகள் ஹக்குகள் அவர்களுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையிலே. அன்புக்குரியவர்களே, அப்படியாக இஸ்லாம் அவர்களுக்கு சொத்திலே உரிமையா இன்னும் என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அத்தனை உரிமைகளையும் அவர்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. அந்த பெண்கள் யார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு அழகாக அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களை இயற்கையிலே ஒரு அழகான அமைப்பிலே தான் அவர்களை படைத்திருக்கிறார். அது மட்டுமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் அந்த பெண்களுக்கு எந்த அடிப்படையில் அதாவது உரிமைகள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை உரிமைகளை கொடுத்தது மட்டுமல்ல அந்த பெண்களை ஆண்களின் வாழ்க்கையின் பங்காளர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. சிலர்கள் நினைத்துக் கொள்வது பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்களின் அடிமைகள் என்று. இல்லை அன்புக்குரியவர்களே, அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களை ஆண்கள் பராமரிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே சொல்லுகின்றதே தவிர அடக்கி ஆள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லவில்லை. எனவே இதை வைத்து உலமாக்கள் தஃப்ஸீருடைய வியாக்கியானிகள் சொல்வது பெண்களை பராமரிக்கக்கூடியவர்கள்தான் ஆண்கள், பெண்கள் ஆண்களின் பங்காளர்களாகத்தான் இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படியான பெண்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதாவது இனத்தை பெருக்கக்கூடியவர்களாக சந்ததிகளை பெருக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமில்லை, நபிமார்களை வலிமார்களை நாதாக்களை சுரந்தோர்களை சாலிஹானவர்களை ஈந்தெடுக்கக்கூடிய சீமாட்டிகளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த பெண்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது மாஷா அல்லாஹ் அழகானவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், நல்லோர்களை ஈந்தெடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான், வாழ்க்கையின் குடும்பத்தின் பங்குதாரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை முதலாவதாக ஏற்ற சிறப்பும் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பெண்ணுக்குத்தான் அங்கே உரித்தாகின்றது. அது மட்டுமில்லை, இஸ்லாத்திலே முதல் தியாகம் செய்தவரும் அந்த சுமையா நாயகி ரலியல்லாஹு அவர்கள் இந்த பெண்களுக்குத்தான் இங்கே சொந்தமாகின்றது. இப்படியெல்லாம் பெண்களுடைய விடயங்களை பார்க்கும் பொழுது ஏராளமான சிறப்புகளையும் கண்ணியங்களையும் அங்கே இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். இப்படியாக இந்த வழங்கப்பட்ட இந்த பெண்கள் அன்புக்குரியவர்களே, ஒரு கட்டத்திலே உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி சகோதரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கின்றார்கள், மா அரா குல்ல ஷைஇன் இல்லர் ரிஜால் வமா அரல் நிசா, யா ரசூலுல்லாஹ், எல்லா சிறப்புகளும் ஆண்களுக்குத்தானே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பெண்களுக்கு எதுவுமே இல்லையே என்று
அந்த பெண்மணி அம்மாரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி கேட்ட பொழுது உடனே வானத்திலிருந்து வானல்ல தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்தை எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், மூமினா ஆனா ஆண்களும் பெண்களும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஆண்களும் பெண்களும், உண்மை சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும், பொறுமையாளர்களான ஆண்களும் பெண்களும், உள்ளச்சோத்தோடு அமல்கள் புரியக்கூடிய ஆண்களும் பெண்களும், தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், நோன்பு பிடித்து அல்லாஹ்விடத்திலே நற்கூலி பெறக்கூடிய ஆண்களும் பெண்களும், ஹராத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அபங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் தியானிக்கக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிரமாண்டமான கூலிகளையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்ற வசனத்தை இறக்கி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இங்கே சமமான உரிமைகள் இருக்கின்றது, ஆண்களும் அதை பெண்களும் தான், இரண்டு சாராறுகளுக்கும் சம உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது என்ற ஆயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உம்மு அம்மாரா என்ற பெண்மணி கேட்ட கேள்விக்கு பதிலாக குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கின்றான். அந்த பெண்மணி கேட்கின்றால், யா ரசூலல்லாஹ், எல்லா சிறப்பும் ஆம்பளைகளுக்கு தானே, பெண்களுக்கு இல்லையே உண்டும் என்று கேட்ட பொழுதுதான் இந்த ஆயத்தை இறக்கி, இல்லை, ஆண்களுக்கு எது இருக்கிறதோ அது பெண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இஸ்லாம் சம உரிமை வழங்கியிருக்கின்றது என்பதை குர்ஆன் தெளிவாக இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு சிலரை தவிர நபியாக வருவது அல்லது நடுநிலையாக நின்று காசியாக ஜட்ஜாக நீதிபதியாக தீர்ப்பு வழங்குவது இப்படியான ஒரு சில பகுதிகளை தவிர மற்ற அனைத்திலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே சம உரிமை வழங்கி இஸ்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கே தெளிவுபடுத்தி காட்டப்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, எங்கேயும் சூரத்து ரிஜால் என்ற ஒரு ஆயத்து இல்லை, ஆனால் சூரத்து நிசா என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்து இந்த பெண் சமுதாயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நாலு வகையாக பிரித்து அங்கே பார்க்க முடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் தாயாக, ஒரு பெண் மகளாக, ஒரு பெண் மனைவியாக, ஒரு பெண் சகோதரியாக என்ற நாலு வடிவத்திலே பெண்களை இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் அங்கே நோக்குகின்றது. ஒரு கட்டத்திலே ஒரு சகோதரர் வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு ஆசையாக இருக்கிறது, அனுமதி தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது நபி அவர்கள் அந்த சகோதரனுக்கு அழகான முறையிலே பதில் அளிக்கின்றார்கள். ஏ அன்பு சகோதரனே, நீ விபச்சாரம், நீ உன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்ய உனக்கு மனம் வருமா, நீ விரும்புவாயா? அதே போல கேட்டார்கள், நீ உன்னுடைய மகளோடு திருப்பம் நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? உன்னுடைய சகோதரியோட, அதாவது உன்னுடைய சகோதரியோட வேறு யாரும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவையா? உன்னுடைய தாயோடு வேறு யாரும் விபச்சாரம் செய்வதை விரும்புவியா? உன்னுடைய மகளோடு வேறு யாரும் விபச்சாரம் செய்வதை விரும்புவியா? உன்னுடைய மனைவியோடு வேறு யாரும் விபச்சாரம் செய்வதை விரும்புவியா என்று அந்த சகோதரத்திலே நாலு பேர்களை முன்வைத்து கேட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் மீது ஆணையாக, நான் என்னுடைய மனைவியோடு, தாயோடு, சகோதரியோடு, மகளோடு வேறு யாரும் விபச்சாரம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்ன பொழுது, ஏ அன்பு சகோதரனே, நீ விபச்சாரம் செய்ய விரும்புவது யாருடையாவது ஒருவனுடைய தாயோடு அல்லது யாருடைய ஒருவனுடைய சகோதரியோடு அல்லது வேறு யாரோ ஒருவனுடைய மனைவியோடு அல்லது வேறு யாரோ ஒருவனுடைய மகளோடு விரும்புகின்றாய். எனவே நீ எப்படி உன்னுடைய மனைவியோடு, தாயோடு, சகோதரியோடு, மகளோடு விபச்சாரம் செய்வதை வேறு யாரும் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டாயோ, அதே போலதான் மற்றவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னபொழுது, இதற்கு பிறகு அந்த எண்ணமே என்னிடத்திலே வரமாட்டாது என்று சத்தியம் செய்துவிட்டு அந்த சகோதரன் நபியை விட்டு பிரிந்து செல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் எம்முடைய சமுதாயத்திலே ஒன்றோ தாய், ஒன்றோ சகோதரி, ஒன்றோ மகள், ஒன்றோ மனைவியாக இந்த நாலு வட்டத்தையும் பார்க்கும்பொழுது இவர்கள் உலகத்திலே சீராகி விடுவார்கள் என்று சொன்னால், இந்த நாலு தரப்பினர்களும் உலகத்திலே சீராகி விடுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உலகமும் சீராகிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை.
எனவேதான் இதைத்தான் ஒரு சகோதரர் யார சொல்லல்லா நான் ஜிஹாதுக்கு போவதற்கு எனக்கு அனுமதித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது உன்னுடைய தாய் இருக்கிறாளா என்று நபி அவர்கள் கேட்ட பொழுது ஆம் யார சொல்லல்லா என்னுடைய தாய் உயிரோடு வாழ்கின்றார் என்று சொன்ன பொழுது நீ அவளோடு இரு, நீ ஜிஹாதில போகாதே, நீ அவளோடு அவளுடைய ஹிதமத்தில் இரு, அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டிரு, ஏனென்றால் அவளுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நஸாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண் சமுதாயம் சீராகி விடுவார்கள் என்றால், எம்முடைய தாய் குலம் சீராகி விடுவார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக முழு உலகமும் சீராகி நல்ல விடயங்கள் உலகத்திலே நடப்பதற்கு காரணமாக இருக்கும். வரலாற்று ரீதியாக பார்த்துண்டோம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவனத்திலே அந்த ஹாஜர் அம்மையார் அவர்களை விட்டு வருகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறீங்க, இது ஏன் இது செய்கின்றீர்கள், ஏதும் அல்லாஹ்வுடைய கட்டளையா என்ற பொழுது ஆம் என்று தலையை ஆட்டிவிட்டு திரும்பி பார்த்தால் குழந்தையின் கவலை மனைவியின் கவலை வந்துவிடும் என்று ஆம் என்று தலையை ஆட்டிவிட்டு அப்படியே வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த தாயுடைய வார்த்தை பைதல்லா துளையுனி, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்ற வார்த்தை, ஈமானியத்தான வார்த்தை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள வார்த்தை அந்த தாயுடைய வாயிலிருந்து வருகிறது. எனவே அப்படியான தாய்க்குளம் சீரான காரணத்தினால் தான் அந்த தாயுடைய மடியிலே வளர்ந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி என்றால் 8 அல்லது 13 வயதிலே தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது மினாவுடைய பள்ளத்தாக்கிலே குர்பான் செய்யும்படி, அங்கே அந்த மகனாருக்கு தெரிய வருகின்றது அறுக்கத்தான் கொண்டு போறாங்க என்று, அப்படியான கட்டத்திலேயும் அறுப்பதற்காக கழுத்தை கொடுக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையா பைதன், நீங்கள் அப்படியாக தூமர், எது அல்லாஹ்வுடைய கட்டளை அதை நிறைவேற்றுங்கள் தகப்பனே, அது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று தன்னுடைய கழுத்தை கூட கொடுக்கின்றார்கள் அறுத்து பலியிடுவதற்காக. என்ன காரணம், தாயுடைய மடி சீராக இருந்தது, நம்பிக்கையுள்ள ஒருமையுள்ள ஏகத்துவ நம்பிக்கையுள்ள தாயாளால் வளர்க்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை கழுத்தை கொடுப்பதற்கு கூட பின்வாங்கவில்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மோசமாக இருந்தால், அந்த காரணத்தினால கனான் என்று சொல்லக்கூடிய அன்பு மகன் அங்கே வெள்ளம் வந்து அங்கே மூங்க போகின்றார், மகனாரே எங்களுடைய கப்பலில் ஏறி கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றுகின்றோம் என்று உயிரை காப்பாற்றுவதற்கு கூட எத்தனித்த பொழுது பேரம் பேசி பெருமை அடித்து அவன் அங்கே மாண்டு போகின்றான். அவனுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குகின்றது, அவன் நாசமாகுவதற்கு காரணமாகின்றது. இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள், தாயுடைய மடி சீரில்லாத காரணத்தினாலே அந்த குழந்தைக்கும் அந்த ஆபத்து அங்கே நேரிடுகின்றது. அல் வலது சிர்ரு அபீஹி, தாய் தகப்பனுடைய தாயுடைய ரகசியம் தான் பிள்ளையிடத்தில் இருக்கும். ரகசியமான பாவங்கள் தாயிடத்தில் தகப்பனிடத்தில் எதுவெல்லாம் இருக்குமோ அதுதான் அந்த ரகசியம் தான் அந்த பிள்ளையிடத்திலும் வரும் என்பதைத்தான் உலமாக்கள் இந்த ஹதீஸை வைத்து சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுமாக்களை அங்கே வீடுகளில் இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்களே, உணர வேண்டும் நாம் தவறுதலாக என்னென்ன தப்பு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தெரியாமல் என்னென்ன பாவத்தை ஹராத்தை செய்கிறோமோ அத்தனையும் எம்முடைய பிள்ளைகளிடத்தில் கட்டாயமாக வந்துதான் ஆகும். இதைத்தான் நபி அவர்கள் அல் வலது சிர்ரு அபீஹி, தாயுடைய தகப்பனுடைய ரகசியம் அந்த பிள்ளையிடத்தில் ஏற்படும் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியது எம்முடைய தாய்க்குளம் எவ்வாறு சீராக்கப்பட வேண்டும் என்பதைத்தான். தாய்ப்பார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழகாக படைத்து வைத்திருக்கிறான். அந்த அழகானதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கப்படுத்தி காட்டுகின்றார்கள், ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவர் ஒரு வாகனத்தின் எஞ்சினை போல, வாகனத்தின் எஞ்சின் அது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது, அது வெளியே எடுத்தால் சத்தங்கள் கூடுதலாகிவிடும், அதனால் வாகனத்தில் போகக்கூடியவர்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டுவிடும். அதே போலதான் அந்த எஞ்சின் மூடப்பட்டிருப்பது போல
அந்த எஞ்சினை மூடி மறைத்திருப்பதன் காரணமாக முழு வாகனமும் அழகாக இயங்குகின்றது, டயர் சுற்றுகின்றது, ஏனைய பகுதிகள் இயங்குகின்றது, வாகனத்தில் போகக்கூடியவர்கள் சொகுசாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதே போலதான் ஒரு குடும்பத்துடைய ஒரு பெண் அவள் மூடி மறைத்து அவள் பக்குவமாக வாழும் பொழுது அந்த குடும்பத்திலிருந்து செயல்படக்கூடிய அனைத்தும் எப்படி வாகனம் சீராக இயங்குகின்றதோ அதே போல் அந்த குடும்பம் சீராக இயங்க ஆரம்பித்துவிடும். அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னும் ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள், எப்படி ஒரு மரம் ஆணி வேரை மறைத்துக் கொண்டு கீழே உள்ள தண்ணீர்களை பயர் அதாவது பசலைகளை இழுத்து அந்த மரத்துக்கு அங்கே உரமூட்டி அந்த தண்ணீரை ஊட்டி கீழிருந்து தண்ணீரை எடுத்து ஊட்டி அந்த மரம் அழகாக காய்கள் காட்டி கனிகளை கொடுத்து முழு உலகத்து மக்களும் பிரயோசனமாகின்றார்களோ அதே போலதான் ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவர் ஆணி வேறு மறைந்திருப்பது போல, வேர்கள் மறைக்கப்பட்டிருப்பது போல, பூமியில் மறைக்கப்பட்டிருப்பது போல அந்த பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ளே மறைந்திருந்து அவர்கள் அந்த குடும்பத்தை அழகான முறையில் வழி நடத்துவார்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதனால் விளையக்கூடிய புத்துகள் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சீராக வளர்ந்து அந்த குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கையை மிளறச் செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். இன்னும் பெண்களை சொல்லிக் காட்டுகின்றார்கள், மாணிக்க கல்லு போல, முத்து மாணிக்கம் வைடூரியத்தை போல. எங்கேயாவது நீங்க பாப்பீங்களா மாணிக்கக்கல் ரோட்டெல்லாம் வீசிக்கிறத, ரோட்டெல்லாம் வீசிருக்கக்கூடிய செங்கல்லு கருங்கல்லு இன்னும் போன்ற கல்லுகள் எந்த மதிப்பும் இல்லாமல் இருக்கிறது. மாணிக்கக்கல் மூடி மறைச்சி அதை பேப்பர்ல சுத்தி அதை கபத்துல லாச்சில அல்மாரியில போட்டு மறைச்சி வச்சிருக்கிறது போலதான் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மாணிக்கங்கள் அந்த மாணிக்கம் வைடூரியங்களை போல அதை அழகாக மறைச்சி வைத்து பக்குவமாக பாதுகாக்கும் காலமெல்லாம் அதற்கு பெருமதி இருக்கும், அதுக்கு விலை மதிப்புள்ளதாக இருக்கும். இதே போலதான் சமுதாயத்துடைய பெண்கள் மூடி மறைத்து வைக்கப்பட வேண்டியவர்கள் அது அல்லாமல் ரோட்டிலையும் காட்டிலையும் பாதையிலையும் அங்கேயும் இங்கேயும் செதறிந்து இருக்கும் என்றால் அதற்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என்பதைத்தான் உலமாக்கள் தஃப்ஸீருடைய உலமாக்கள் வியாக்கியானம் செய்கின்றார்கள், விளங்கப்படுத்துகின்றார்கள். எனவே வாகனத்துடைய எஞ்சினை போல, மரத்துடைய வேர்களை போல, ஆணி வேரை போல, மாணிக்க கற்களை போல அவர்களை மறைத்து வைத்து அவர்களை பாதுகாப்பது ஆண்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, தையூஸ்களை பற்றி சொல்லும் பொழுது தையூஸ்கள் என்று சொன்னால் யாரு, பாவம் நடக்கிறதை விளங்குகின்றார்கள், இது பாவம் நடக்கிறதே என்று விளங்குகின்றார்கள், ஆனால் அவர்கள் அதை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவு என்றால் தையூஸ்களுடைய பற்றி சொர்க்கமே இவர்கள் சொர்க்கமே அங்கே எழுதிவிடுகின்றது, என் மீது இவர்கள் வருவது ஹராம், கத்தப அலா பாபில் ஜன்னா அந்த ஹராமுன் அல தையூஸ், தையூஸ் மீது சொர்க்கம் ஹராமாகி விடுகின்றது என்று சொர்க்கத்திலே எழுதப்படுகின்றது, எழுதப்பட்டிருக்கின்றது. தையூஸ் என்று சொன்னால் யலமு பில் ஃபாஹிஷா பி அஹ்லிஹி வயஸ்குது வயஸ்குது, அவர் வலா யுகார், அவர் ரோஷம் வருகிறதும் இல்லை. தந்த மனைவி பாவம் செய்கிறாளே, தந்த மனைவி உள்ள நகையெல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு அலங்காரப்படுத்திக் கொண்டு டிசைன் பண்ணிக்கொண்டு மேக்கப் பண்ணிக்கொண்டு அவள் ரோட்டெல்லாம் அலைஞ்சி மற்றவர்களையும் பாவத்தில் ஆக்கிறார் என்று தந்த மாப்பிள்ள தெரியும். மாப்பிள்ள அழகாக கூட்டிட்டு போறாரு ஹோலுக்கு, உள்ள நகையெல்லாம் வச்சு அலங்காரிச்சு ஜோடிச்சு எடுத்துட்டு போறாரு, மனத்தை பூசிக்கொண்டு போறாரு. அன்புக்குரியவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயு இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபகரஜத் ஃபமர்ரத் அலா கௌமின் ஒரு பெண்மணி அலங்கரிச்சு அத்தரெல்லாம் பூசி மனமாக்கிக் கொண்டு அவள் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறாள். எந்த அளவு என்று சொன்னால் அவளுடைய மனம் மற்றவர்களுக்கு வீசிக் கொண்டிருக்கிறது, மற்றவர்கள் எல்லாம் அலங்காரத்தை பார்த்து அவளை ரசிச்சுக் கொண்டிருக்கிறாங்க. அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இது நசாயி பைஹக்கி போன்ற ரிவாயத்துகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எந்த அளவு என்றால் ஒரு நாலு அதாவது ஒரு பெண்மணி நாலு பேர்களை நாளைய கியாமத்திலே நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவாள். தன்னுடைய கணவன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய மகன், இப்படி அந்த நாலு பேர்களை நாளைய கியாமத்திலே நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவாள். நாளைய கியாமத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நீதத்துடைய இடத்திலே அல்லாஹ் இடத்திலே வாதிடுவாள், யா அல்லாஹ், இதோ இந்த கணவன், இதோ இந்த தகப்பன், இதோ இந்த மகன், இதோ சகோதரன், இவர்கள் எல்லாம் எனக்கு உலகத்தில் வாழும் பொழுது வீடு தேவையா, நகை தேவையா, உடுப்பு தேவையா, சாப்பாடு தேவையா, அனைத்தையும் எனக்கு செய்து தந்தார்கள்,
ஆனால் நான் மார்க்கத்தை மீறி அத்துமீறி பாவங்கள் செய்து கொண்டிருந்தேன், அழகான தவறுகள் செய்து கொண்டிருந்தேன், அலங்கரிச்சு பாதையிலே பேசிக் கொண்டிருந்தேன், படத்துக்கு மேல படம் பார்த்தேன், தொழுகை இல்லாமல் கலாவாக்கினேன், அனைத்தையும் செய்தேன். எனக்கு நீ பர்தா போட வேண்டும், நீண்டை ஹராம் செய்யக்கூடாது, தொழுகை கலாவாக்க கூடாது, நீ இப்படி நடக்க கூடாது, இப்படி அலங்கரிச்சு டிசைன் பண்ணிக்கொண்டு போகக்கூடாது என்றெல்லாம் எனக்கு சொல்லலையா அல்லாஹ். அன்றைக்கு சொல்லிருந்தால் நான் இதை தவிர்த்து நடந்திருப்பேன். இவர் தான் உடுப்பெல்லாம் வகை வகையான உடுப்பெல்லாம் வாங்கி தந்தாரு, இவர் தான் எனக்கு நகையெல்லாம் வாங்கி தந்தாரு, இவர் தான் எனக்கு லிப்டிக் எல்லாம் வாங்கி தந்தாரு, இவர் தான் டிவியும் படமும் பீஸ் எல்லாம் கொண்டு வந்து தந்தாரு. இதனால தான் ரப்பே நான் பார்த்தேன், இதனால தான் இப்படியான நான் நிலைமைக்கு இன்றைக்கு நான் நரகம் போகக்கூடிய நிலைமைக்காகினேன். ஏந்த கணவன் செஞ்ச வேலையல்ல, ஏந்த தகப்பன் செஞ்ச வேலையல்ல, ஏந்த மகன் செஞ்ச வேலையல்ல, ஏந்த சகோதரன் செஞ்ச வேலையல்ல, இல்லாட்டி நானும் இந்த கவர்களோடு நானும் சொர்க்கத்துக்கு போய்த்திருப்பேன் என்று நாளைய கியாமத்தில் எங்கட புஞ்சாதி, எங்கட சகோதரி, எங்கட தாய், எங்கட மகள் எங்களுக்கு எதிராக நாளைய கியாமத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே வாதாடுவாள். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, நீதத்துடைய தர்பாரிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் சொல்லாத காரணத்தினால், இவர்களும் இதற்கு உதவியாக இருந்த காரணத்தால் இவர்களை எடுத்து நரகத்திலே முகங்குப்புற தூக்கி எறிந்துவிட்டு இவர்களை நாளைய கியாமத்திலே இந்த பெண்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார், நீதத்துடைய தர்பார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், உள்ளத்திலே கையை வைத்து கேட்க வேண்டும். அந்த ஹோட்டலுக்கு, இந்த ஹோட்டலுக்கு, அங்க அந்த பங்கனுக்கு, இந்த பங்கனுக்கு எங்கட பஞ்சாதியை நாங்க சேர்த்து கூட்டிட்டு போறோமே, இந்த பெண்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தைகள் சொன்னோமா, இதனால் வரக்கூடிய விபரீதங்களை சொல்லி காட்டினோமா என்று ஒவ்வொரு ஆண்களும் சிந்தித்து பார்ப்போம் என்றால், அன்புக்குரியவர்களே, அதிலே நாங்கள் தவறில் இருக்கிறோம். இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தையூஸ்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆண்கள் சொர்க்கத்துக்கு கூட அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுவிடும், சொர்க்கத்துக்கு கூட போக முடியாமல் போய்விடும். ஏன் தையூஸ்கள் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் மனைவிமார்கள் பாவம் செய்கின்றார்கள் என்று விளங்கியும் அந்த பாவங்களை தடுக்காமல் நிறுத்தாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நாளைய கியாமத்திலே அல்லாஹ்வுடைய தர்பாரிலே மாட்டிக் கொள்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பெண்களை அழகாக, அந்த முத்துகளை மாணிக்கங்களை அழகாக வழி நடத்துவது ஒவ்வொரு ஆண்களுடைய பொறுப்பு என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்து உபன்யாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், ஐயு ஷைன் கைரன் லில் மரா, பெண்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டபொழுது சஹாபாக்கள் எல்லோரும் வாய்மூடி மௌனமாக இருந்து விட்டார்கள். பெண்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொல்ல முடியாமல் போய்விட்டது. பலரும் பல வார்த்தைகளை சொன்னார்கள். அதை ஒன்றுக்கு நபி அவர்கள் மறுமொழி சொல்லவில்லை. அங்கே அலி ரலியல்லாஹு இருந்து எழும்பி போய் பாத்திமா நாயகத்திலே கேட்கின்றார்கள், ஐயு ஷைன் கைரன் லின்நிஸா, பெண்களிலே சிறந்தவர்கள் யார் என்று பாத்திமா நாயகத்திலே கேட்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், லா யராஹுன்ன ரிஜால், யார் எந்த ஒரு பெண் உலகத்திலே ஆண்கள் காணாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, ஆண்களுடைய கண்ணில் படாமல் அந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, அப்படியான பெண்கள் தான் சிறந்த பெண்கள் என்று பாத்திமா ரலியல்லாஹு சொன்ன பொழுது நபியுடைய சபைக்கு அலி ரலியல்லாஹு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு பெண் தன்னுடைய தன்னை ஆண்களுக்கு காட்டாமல் வாழ்கின்றாலோ அப்படியான பெண் தான் சிறந்த பெண் என்று சொன்ன பொழுது யாரு சொன்னது இது என்று கேட்ட பொழுது பாத்திமாவுடைய வாயிலிருந்து வந்தது என்று சொன்ன பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி இன்னஹா பாத்திமா பில் அத்துமின்னி, பாத்திமா இந்த ஈரக்கொள்ளல் ஒரு பகுதி, இந்த கருத்தும் அவளுடைய கருத்தும் ஒப்பாகின்றது என்று சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய பொறுப்புதாரிகளே, அன்புக்குரிய கணவன்மார்களே, அன்புக்குரிய வீடுகளில் இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த அளவுக்கு நாங்கள் சிறந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக் கொள்ளப்பட்டவர்களாக ஆக வேண்டுமாக இருந்தால் எந்த அளவு அந்நிய ஆண்களுடைய பார்வையில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு பாதுகாப்பது கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்ல, பெண்களுக்கு பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, பெண்களுக்கு ஜமாத்து தொழுக அவசியம் இல்ல. ஏன் அவர்கள் வக்கர்ண ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, ஜாஹிலிய காலத்து பெண்கள் ரோட்டுக்கு வந்தது போல இந்த பெண்கள் ரோட்டுக்கு வந்து சீரழிய வேண்டிய அவசியம் இல்ல. வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்ள வேண்டும், பள்ளிக்கு வந்து தொழுறதை விட
வீட்டுக்குள்ளே தொழுவதுதான் அவர்களுக்கு ஏற்றம் என்பதை இஸ்லாம் சொல்லிக் காட்டுகின்றது. எனவே எந்த அளவு அவர்கள் வீட்டோடு தன்னுடைய விடயங்களை முடித்துக் கொள்வார்களோ அவர்கள் தான் சிறந்த பெண்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இதைத்தான் குர்ஆன் எனக்கு தெளிவுபடுத்துகின்றது. யா அய்யுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க வ பனாதிக்க வ நிஸாஇல் முஃமினீன், உங்களோட பெண்களுக்கும் உங்களோட மகள்மார்களுக்கும் உங்களோட மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்களுடைய முகமூடிகளை, அவர்கள் மார்புகளை, நெஞ்சை மறைத்து முகத்து திரையை அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். தாலிக்க அதுனா யுஃரிஃபுன ஃபலா யுஃதீன, அவர்களை நோவிக்காமல் இருப்பதற்கும் நல்லவர்கள் என்று விளங்கிக் கொள்வதற்கும் இதுதான் காரணமாக இருக்கும். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மன்னித்து அருளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இன்னும் குல் நபியே சொல்லுங்கள், இல் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கோ, யஹ்லுல்ன மின் அபஸாரிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை கீழ்த்தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய அபங்களை ஹராங்களை விட்டும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், வலா யுபதீன ஜீனத்ஹுன்ன, அவர்களுடைய டிசைன்களை, மேக்கப்புகளை, அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு காட்ட வேண்டாம். இல்லா மாலஹரமின்ஹா, அவர்கள் அழகாக பர்தாக்கள் உடுத்தும் காட்டினாலோ அல்லது அந்த அசைவினாலோ ஏதும் வெளிப்பட்டாலே தவிர அல்லாமல் அவர்களுடைய அழகுகளை அவர்கள் மற்ற ஆண்களுக்கு காட்ட வேண்டாம். வலா யுபதீன ஜீனத்ஹுன்ன, அவர்களுடைய அவருடைய முகமூடிகளை அப்படியே முகங்களை மறைத்து அவர்களுடைய மார்புகளை அவங்க மறைத்துக் கொள்ளட்டும். வலா யுபதீன ஜீனத்ஹுன்ன, அவருடைய டிசைன்களை, அவர்களுடைய அலங்காரங்களை வெளுக்கி காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. வைதா சால்துமுன்ன மதான், ஏதாவது நபியுடைய மனைமார்களிடத்தில் ஏதாவது சாமான்கள் தேவையானது கேட்டால், ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப், திரைக்கு பின்னால இருந்து கேட்கட்டும். தாலிக்கும் அத்துஹருலி குலூபிக்கும் வ குலூபிஹின்ன, அவர்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய உள்ளங்களும் பரிசுத்தமாவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன், பெண்களே மறைந்திருங்க, அடங்கிருங்க, ஒதுங்கிருங்க, அவர்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால நான் விட்டுட்டு செல்லக்கூடிய பித்தனாக்கள்ல பயங்கரமான ஒரு பித்தனா என்று சொன்னால் மினன் நிசா, பெண்களுடைய பித்தனாவை தவிர வேறொன்றும் இல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவைகளை நாங்கள் உணர வேண்டும். இன்று நடந்திருக்கக்கூடியது என்ன, இந்த பர்தா, நாங்கள் கட்டாயமாக இந்த உலமாக்களிடத்தில் இந்த குர்ஆன் ஹதீஸை வைத்து உலமாக்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்ன, அதாவது பித்தனாக்கள் கூடும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக முகத்தை மூட வேண்டும் என்பதில் எந்த உலமாக்களிடத்திலேயும் கருத்து வேற்றுமை இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு சில உலமாக்கள் கருத்து வேற்றுமைப்படக்கூடிய சில உலமாக்கள் கூட சொல்லக்கூடிய கருத்து என்ன, பித்தனாக்கள் கூடும் என்று சொல்லியிருந்தால் கட்டாயம் முகத்தை மூடித்தான் ஆக வேண்டும் என்றே கருத்து வேற்றுமையுள்ள உலமாக்களே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த கருத்து வேற்றுமையுள்ள சில உலமாக்கள் கூட மூடுவதா இல்லையா என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் கூட சொல்கின்றார்கள், நாங்கள் என்ன கருத்து வேற்றுமை இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளை, எங்களோட மனைமார நாங்கள் மூடித்தான் வச்சிருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஐடென்டி கார்டை பார்ப்பதென்றால் மூஞ்சத்தான் பார்க்கிறோம், பாஸ்போர்ட்டை பார்ப்பதென்றால் எதை பார்த்து முடிவு செய்கிறோம், மூஞ்சத்தான் பார்க்கிறோம், பொண்ண பார்க்கிறதாக இருந்தால் கல்யாணம் முடிக்க எதை பார்த்து முடிவு செய்கிறோம், மூஞ்சத்தான் பார்க்கிறோம், மூஞ்சை வைத்துத்தான் அழகை நிர்ணயிக்கின்றோம் என்றால் மற்ற இடங்களை மூடச் சொன்ன இஸ்லாம் மூஞ்ச மூட சொல்லையா என்பதை நாங்கள் புத்தி ரீதியாக யோசிப்போம் என்றால் நிச்சயமாக முகத்தின் மூலம்தான் எல்லா பித்தனாக்களும் வருகின்றது. இனி அதை மூடுவதுதான் ஏற்றம், சிறப்பு, கண்ணியம், பேணுதல் அனைத்தும் இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் பர்தாக்களின் மூலமாக முகத்தை மூடி எம்முடைய பெண்களை பாதுகாப்பதோடு, அன்புக்குரியவர்களே, இந்த காலத்தில் பயங்கரமான பித்தனாவுடைய காலம், பெண்களை மூடிவிட்டோம், முகத்தை மூடிவிட்டோம் என்று தனியே திருவில் அனுப்புறதல்ல. அன்புக்குரியவர்களே, இதனால் இன்று நிறைய ஆபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகரமோடுதான், சொந்தக்காரனோடுதான், பெத்த பந்தத்தோடுதான், கணவனோடு அல்லது மகனோடு சகோதரனோடுதான் அந்த பர்தா போட்டாலும் அந்த தாய், அந்த சகோதரி பிரயாணம் செய்ய வேண்டுமே தவிர தனித்து போவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கல. தனித்து போறாங்க, இன்றைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைய விடுறதுக்கு வராங்க,
அதனால் தொடர்பு ஏற்பட்டு எத்தனையோ விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே இருந்து மகள் பர்தா போட்டுட்டு வாரா, இடையில வரக்கோல ரோட்ல வந்து பர்தாவை கலட்டிட்டு எத்தனையோ அட்டகாசம் நடக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பொறுப்புதாரிகளே, ஒவ்வொருத்தரும் கவனமாக அவதானியுங்க. ஊருடைய நிர்வாகிகளே, கிறிஸ்திமார்களே, உலமாக்களே, துறை சார்ந்தவர்களே, இதை எதிர்காலத்தில் கண்காணிக்க இல்லைண்டா. இந்த பர்தா போட்டு பக்குவமாக இருக்கக்கூடிய சாலிகான நல்ல பெண்களுக்கும் இருக்கக்கூடிய கண்ணிய மதிப்பு இல்லாமல் போய் நாங்கள் அந்த உரிமையை இழக்க வேண்டிய நிலைமை எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடும். எனவே இந்த அதாவது நன்முஸ்லிம்கள் வாழக்கூடிய எட்டு வீதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே நாம் அந்த சட்டங்களை பேணுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு பர்தா பூர்ணமாக அணியக்கூடிய பெண்கள் சுத்தமாக பரிசுத்தமாக அவர்கள் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அசியூசியோடு மேலாலே பர்தாவை போட்டுக் கொள்வதல்ல, அது மட்டுமில்லை, பர்தா போடுவதோடு தன்னுடைய பண்புகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும், அகலாக்கை சீராக்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு சில பெண்கள் பர்தாக்கள் போடுகின்றார்கள், பிட்டாக இறுக்கமாக போட்டு அழகை ஐரோப்பியவாதிகள் உடுப்புடுப்பது போல, அதனால் ஆபத்தை பிசனாவை ஏற்படுத்துவதற்காக பர்தா ஏற்படுத்துகின்றார்கள். அந்த பர்தா கூடாது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். பர்தா உடுத்தால் தன்னுடைய உடம்பின் கட்டமைப்பு விளங்கக்கூடாது, அதற்குத்தான் பர்தா. இந்த பர்தாவை பாவத்துக்காக பயன்படுத்தி பித்தாக இறுக்கமாக மினிக்கமாக மெல்லி ஆடைகள் மூலமாக பர்தாவை அணிவது, அது பர்தா அணிவதாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது என்பதையும் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பர்தாவை உடுத்து பாவத்தில் ஈடுபடாமல் பர்தா உடுப்பது எம்மை அல்லாஹ்விடத்தில் சீரேவியாக நல்லவராக சாலிகானவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு தவிர அந்த பர்தாவை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்வமென்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியான பெண்களுக்கு இறங்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே பர்தா உடுப்பாட்டக்கூடிய ஆண்கள், பர்தாவை வேண்டி கொடுக்கக்கூடிய ஆண்கள் விளங்கிக் கொள்ளணும். நான் ஏந்த பொஞ்சாதிக்கு, ஏந்த மனைவிக்கு, ஏந்த சகோதரிக்கு, ஏந்த மகளுக்கு எப்படியான பர்தாவை உடுப்பாக்க வேண்டும், மினிக்கத்தை, டெக்கரேஷன் போட்டதை அல்லது இறுக்கமானதை மெல்லியவைகளை எடுத்தால் அந்த பர்தாவின் மூலம் பாதுகாப்பு கிடைக்க மாட்டாது, ஆபத்து தான் ஏற்படும் என்பதை விளங்கி அந்த பர்தாக்களை உரிய முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்புக்கான அன்புக்குரிய நல்லடியார்கள் கூட்டத்திலே ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. யாழ் எங்களை பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லடியார்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக, யாழ் எங்களை மனைவிமார்களை சாலிகானவர்களாக ஆக்கிக் கொள்ள கிருபை செய்வாயாக, தக்வாவோடு ஆக்கிக் கொள்ள கிருபை செய்வாயாக, எங்களை மகள்மார், எங்களை சகோதரிய, எங்களை மனைவிமார்களை பேடுதலாக பக்குவமாக நல்ல சந்ததிகளை ஈண்டெடுத்து சாலிகான முத்தரிக்கான சந்ததிகளை ஈண்டெடுப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. யாழ்ல எங்களுடைய மனைமார்களுக்கு பர்தாவுடைய வாழ்க்கையின் இன்பத்தை போட்டருவாயாக, அவருடைய ருசியை போட்டருவாயாக. யாழ்லா பர்தாவின் மூலம் எந்தெந்த பெண்கள் பாவத்துக்காக பயன்படுத்துகிறார்களோ அப்படியான பெண்களுக்கும் தீனுடைய மார்க்கத்துடைய ஈமானுடைய விளக்கத்தை கொடுத்து ஹிதாயத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த பாவங்கள் இருந்து பாதுகாத்து பர்தாவை அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்றுக் கொள்வதற்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக. எங்களது துவாக்களை ஏற்றுக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.